செம்பருத்தி. இந்த செம்பருத்தி பூ வந்து பல விதங்கள்ல இருக்கு. இந்த செம்பருத்தி பூவில் அடுக்கு செம்பருத்தி, ஒற்றை செம்பருத்தி, இல்லை பலவிதமான நிறங்கள்லையுமே இப்போ செம்பருத்திகள் வருது. ஆனால் அதில் மிகச்சிறந்த செம்பருத்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒற்றை செம்பருத்தி, அந்த இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒற்றை செம்பருத்தி. இந்த ஒற்றை செம்பருத்தி நம்மளோட இதயத்தை பலப்படுத்துறதுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இதை சாதாரணமாக நீங்கள் கடையில் எங்கேயுமே வாங்க தேவையில்லை. உங்கள் வீட்டில் முன்னாடி ஒரு தொட்டியில் ஒரு செடி இருந்தால் கூட காலையில் ஒரு ஹாட் வாட்டரில் அந்த பூவை அப்படியே நீங்கள் போட்டுட்டு தாராளமாக அதில் இருக்க அந்த நிறம்லாம் இறங்கி அதில் இருக்க எனர்ஜி பூராமே அந்த தண்ணிக்கு வந்துடும். நீங்கள் தாராளமாக அதை குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது உங்களோட இதயம் வந்து மிகப்பெரிய லெவலில் வலுப்படும். உங்கள் ரத்தம் வந்து சுத்தியாக வேலையும் நடந்துகிட்டே இருக்கும். அதோட பெண்களுக்கு மிக முக்கியமாக இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்ன தெரிகிறது? அது ஒண்ணும் இல்லடா. உடல் சூட்டை குறைக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கும். அது போக உங்களோட தலைமுடிக்கு இந்த செம்பருத்தி மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பூ. காலையில நம்ம ஒரு காஃபி டீக்கு பதிலாக டிஃப்ரெண்டாக நம்ம ஒன்று குடிக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ உங்களுக்கு மிக ஒரு நல்ல பலனையும் தரும். உங்களுக்கு ஆரோக்கியத்தை அதிகமாக கொடுக்க மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இது நீங்க உங்க வீட்டில் கிடைக்கல அப்படின்னா எங்க கடையில் செம்பருத்தி பூவா பொடியா கிடைக்கும். நீங்க தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம்.